அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் தேர்ட் டேர்மில் இடம்பெயர்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இருக்குது. அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுலேயும் இதுக்கு முன்னால் பார்த்த இந்த தமிழக வேளாண்மை அப்படிங்கிற பாடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது, மற்ற எதுவும் தேவையில்லை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் பார்க்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடப்பெயர்வு அப்படிங்கிறது ரெண்டு அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க. ரெண்டு அடிப்படையில், ஒன்று வந்து பிறப்பிடம் அடிப்படையில், இன்னொன்று வாழிடம் அடிப்படையில் சரிங்களா. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறப்போ இருக்கிற இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டிருந்தால் அது வந்து என்ன அப்படின்னா வாழ்நாள் இடப்பெயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வாழ்நாள் இடப்பெயர்வு. இதுவே கணக்கெடுக்கிறப்ப இருக்கிற இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறுபட்டிருந்தால் வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இடப்பெயர்வுனா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் இடப்பெயர்வு. அது என்ன காரணத்துக்காக போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி இடம்பெயர்ந்து போவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாடத்தில் வந்து சுற்றி சுற்றி அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 121 கோடிகளில் 45 கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்தலின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தவராக கணக்கிடப்பட்டுள்ளது. வாழ்தலின் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துலேருந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா வேலைக்காக போவாங்க சரிங்களா. அதே போல் 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மொத்த 7.2 கோடி மக்களில் 3.13 கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கு சரிங்களா. நாட்டோட இடம்பெயர்வு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா 37%, தமிழ்நாட்டோட இடம்பெயர்வு பெர்சன்டேஜ் வந்து 43%. அப்போ நாட்டில் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் வந்து இடம்பெயர்வு வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 2011 இந்தியாவில் கிராமப்புற மக்கள் 37% வந்து இடம்பெயர்ந்தவங்களாக கணக்கிடப்படும் சரிங்களா. அதே போல் நகர்ப்புற இந்தியாவில் இடம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 27%. தமிழகத்தில் 41% கிராமப்புறங்களில் இடம்பெயர்ந்தவர்களாகவும் 35% நகர்ப்புறங்களில் இடம்பெயர்ந்தவர்களாகவும் 2011 மக்கள் கணக்கெடுப்பில் தெரிய வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இடம்பெயர்ந்தவர்களோட ஒட்டுமொத்த கணக்கில் 53% பெண்கள், ஆண்களில் 23%. ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வாங்க. ஸோ அதனால தான் பெண்கள் வந்து 53% இருக்காங்க, ஆண்கள் வந்து 23% வேலைக்காக இடம்பெயர்வாங்க. அடுத்து 52% பெண்கள் இடம்பெயர்ந்தவர்கள் சரிங்களா, 35% பெண்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கணக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, இடம்பெயர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூழ்நிலை வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பெண்களில் அதிக அளவிலான இடப்பெயர்வு காணப்படுவது ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 70% பேர் வந்து தமிழ்நாட்டில், 51% பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இடம்பெயர்வுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமணத்தை சொல்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா திருமணம் தான், அதுதான் முக்கிய காரணம். வேலைகளுக்காகலாம் பெண்கள் வந்து அவ்வளோ இடம்பெற மாட்டாங்க. அடுத்து 2011 இந்தியாவில் ஆண்களில் 28% பேர், அடுத்து தமிழகத்தில் 26% பேர் இடப்பெயர்வுக்கான முக்கிய காரணமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலையை வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க, வேலை ஒர்க் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் 2011 கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 5 பேரில் 20 வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 2 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம்பெயர்ந்தவங்களாக கருதப்படுறாங்க. அடுத்து நம்ம தமிழகத்துலேருந்து எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா வளைகுடா நாடுகள், ஐக்கிய அமெரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா, இந்த நாடுகளுக்கு அதிக அளவில் இடம்பெயர்ந்துருக்காங்க. அதுவும் தொழிலாளர்களாக இடம்பெயர்ந்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதிகமாக எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா இந்த வளைகுடா நாடுகள் வந்து போவாங்க சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. அடுத்து தமிழ்நாட்டின் மொத்த இடப்பெயர்வாளர்களில் 65% பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கும், 35% பேர் நம்ம நாட்டிற்குள்ளேயும் இடம்பெயர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டிற்கு இடம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது, 65%. அடுத்து சென்னை மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வைக்கிறது. ஆமாம், உண்மைதான், சென்னையில் வந்து அதிக பேர் வந்து போவாங்க எதுக்காக அப்படின்னா வேலைக்காக.
சென்னையை தொடர்ந்து எங்கெங்கல்லாம் அப்படின்னா கோயம்புத்தூர், ராமநாதபுரம், திருச்சி இந்த மாவட்டங்கள் வந்து அடுத்தடுத்த பிளேஸில் வந்து இருக்குதா சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக குறைந்த குடியேற்ற எண்ணிக்கை, வெளிக்குடியேற்ற எண்ணிக்கை என்ன எங்கங்க அப்படின்னா கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரி, தருமபுரி. சரிங்களா, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிக்குடியேற்ற எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகளில் குடியேறுபவர்களோட 20% பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நாடை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 18% பேர் ஐக்கிய அரபு எமிரேட், 16% பேர் வந்து சவுதி அரேபியா, 13% பேர் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போய் குடிபெயர்ந்துருக்குறாங்க. சரிங்களா, அங்கே போய் செட்டில் ஆகுது. அடுத்து சர்வதேச குடியேறுபவர்களோட 15% வந்து பெண்களாகவும் 85% ஆண்களாகவும் இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2015 தமிழ்நாட்டிலேருந்து குடியேறுபவர்களோட கல்வி தகுதி குறித்த கேள்விக்கு வந்து 7% வந்து கல்வியறிவு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 30% 10வது வகுப்பு படித்தவர்கள், 12% வந்து பத்து சதவீதம் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள், தொழிற்பயிற்சி பெற்றவர்கள் வந்து 15%, பட்டப்படிப்பு படித்தவங்க வந்து 11%, தொழிற்கல்வி முடித்தவங்க 12%, முதுகலை பெற்றார்கள் 11%. சரிங்களா, இப்போ அது அதிகமாக யார் இருக்கோம்னா 10வது முடித்து எல்லோரும் வந்து, அதாவது 10th முடித்து எல்லோரும் வேலைக்கு வந்து அந்த சின்ன சின்ன வேலைக்கு வந்து போவாங்க வெளிநாட்டுக்கு. சரிங்களா, அடுத்து இடம்பெயர்தலான காரணிகள் கொடுத்துருக்காங்க. காரணிகள் என்ன, ஒரே ஒரு காரணி தான், வேலைக்காக போவாங்க, பொழப்பை தேடி போவாங்க. சரிங்களா, வருமானம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இதில் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோட்டலாக இந்தியா இடம்பெயர்தலான காரணம் கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 43.8% என்ன அப்படின்னா திருமணம். சரிங்களா, அடுத்து கல்வி 6.3%. சரிங்களா, அடுத்து தொழில் 1.2%, தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம்பெயர்றது 1.2%. அடுத்து வேலை, தொழில் வேலை வேலை வேறு. சரிங்களா, வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.7%. அடுத்து பிறப்பிற்கு இடம்பெயர்தல் அப்படின்னா இந்த ப்ளூ 6.7%, குடும்பத்துடன் இடம்பெயர்தல் அப்படின்னா 21%, அடுத்து மற்றவைகள் வந்து 9.6%. சரிங்களா, இந்த உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு இடையான இடப்பெயர்வு பாதையே 2019 மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதை அப்படிங்கிறாங்க. சரி, உலகிலேயே மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான இடப்பெயர்வு பாதை தான் 2019 மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதை. சரிங்களா, அதே மாதிரி உலகிலேயே நீண்ட தூரம் இடப்பெயரும் பறவை எது அப்படின்னா ஆர்க்டிக் டன். ஸோ அடுத்தது எதுவும் வந்து முக்கியமானது இல்லை, இந்த பாடம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா, எல்லாமே ஒன்றும் படிக்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் இருக்காது. சரிங்களா, ஒரு சில கேள்விகள் வந்து அதிலேருந்து கேட்பாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், நன்றி.